அதிரடி கொடுத்த ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டை இடை சின்னத்தில் போட்டியிடும் 5 கட்சிகள். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த ஆண்டு இறுதியில் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து வரும் பிப்ரவரி 19 தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அடுத்த பிப்ரவரி 22 பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மேலும் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஜனவரி 29 தொடங்கியது. தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு வாபஸ் பெறப்பட்ட நிலையில் அரசியல் கட்சியினர் அனைவரும் தீவிர தேர்தல் பணிகளில் களமிறங்கியுள்ளனர். இதில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த அதே கூட்டணியுடன் ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க ஆளும் கட்சியான திமுக பல இடங்களில் வெற்றி வாகை சூடியது. அதே கூட்டணியுடன் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் களமிறங்க உள்ளது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று 10 பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ள திமுக அதே வெற்றியை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் அறுவடை செய்ய முழு வீச்சில் களமிறங்கி வருகிறது. ஆனால் மறுபுறம் 3 முறையாக ஆட்சியை கைப்பற்ற முடியாத வருத்தத்தில் உள்ள அதிமுக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தங்களது வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தாங்கள் தனித்து போட்டியிடுவதாக பாமக கூட்டணியிலிருந்து விலகியது. இந்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் பாமக இதே நிலையில் நீடித்து வரும் நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக திடீர் அறிவிப்பை வெளியிட்டது. இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு காரணம் என்ன என்பது புரியாத புதிராக உள்ளது. இந்நிலையில் தற்போது புதிய திருப்பமாக அதிமுக கூட்டணியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் 5 கூட்டணி கட்சிகள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என்று அதிமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இருவரும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழக உறுப்பினர்கள் போட்டியிடும் மாநகராட்சி மன்ற வார்டு உறுப்பினர், நகராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் பதவி இடங்கள் தவிர மற்ற வார்டுகள் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதிக்கட்சி, புரட்சி பாரதம், சமூக சமத்துவ படை, பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தோழமை கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கழகத்தின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள். மேலும் தோழமை கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிடும் வகையில் கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் தேர்தல் பணிகளை ஆற்றிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளனா்.